அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சபரிமலை ஐயப்பன் முக்கிய வழிபாட்டு தலமாகவே பார்க்கப்படுது. அப்படி இருக்கையில் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு முக்கிய மாதமாகவும் கருதப்படுது. இந்த மாதங்களில் தான் அனைவரும் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றாங்க. சபரிமலையில் உள்ள 18 படிகளின் மகத்துவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சபரிமலையில் உள்ள 18 படிகளோட ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் TV.com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த ராசி வேணுமோ அதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் TV.com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா 101 திவ்ய ஸ்தலங்கள், 51 சக்தி பீடங்கள் போன்ற புராண கதைகளை வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. சபரிமலையில் உள்ள 18 படிகளும் 18 தெய்வங்களாக கருதப்படுது. அது பல்வேறு தத்துவங்களையும் உள்ளடக்கியிருக்குன்னே சொல்லலாம். கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 18 படிகள் இருக்குது. இது பல 1000 வருடத்திற்கு முன்பே பந்தாள ராஜாவால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 18 படிகள் ஏறி சென்று தான் சர்ம சாஸ்தவான ஐயப்பனை தரிசிக்க முடியும். சபரிமலை 18 மலைகளால் சூழப்பட்ட புண்ணிய சோஸ்திரமாக. சபரிமலைக்கு செல்லும் முன்பு சில முக்கிய கோயில்களை தரிசனம் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும். 18 படியிலையுமே 18 தெய்வங்கள் வாசம் செய்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாகவும் சொல்லப்படுகிறது. சபரிமலையோட 18 படிகள் பக்தியுடன் அணுகிக்க வேண்டியவை. பக்தி சிரத்தையுடன் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையுடனும் அந்த படிகளை கடக்கும் போது அந்த படிகளின் சக்தி நமக்குள் வியப்பிக்கும். எதையோ சாதித்தது போல நம்மை உணர வைக்கும். அதையெல்லாம் அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். சிவசக்தியுடன் கலந்து விஷ்ணு சக்தியே இந்த 18 படிகள். 18 புராணங்களையும் பகவத்கீதையில 18 அத்தியாயங்களாக குறிக்கிறது என்று முன்னோர்களால் சொல்லப்பட்டது. காவல் தெய்வங்கள் இருக்கும் இடமெல்லாம் 18 படி அமைப்பது ஒரு வழக்கமாகவே இருந்து வந்திருக்கு. ஐயப்பன் சன்னதியில் உள்ள 18 படிகளும் 5 பஞ்ச சோத்திரங்கள் என்றும், 8 ராகங்கள், 3 குணங்கள், ஞானம் 1, அஞ்சானம் 1 என்று 18 தாண்டி வருகின்ற பக்தனுக்கு தான் ஐயனை வழிபட தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அளப்பரிய சக்திகளை கொண்ட 18 படிகளில் வசிக்கும் தெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். முதல் படியில் சூரியனும், 2வது படியில் சிவனும், 3வது படியில் சந்திரனும், 4வது படியில் பராசக்தியும், 5வது படியில் செவ்வாயும், 6ம் படியில் முருகனும், 7ம் படியில் புதனும், 8ம் படியில் விஷ்ணுவும், 9ம் படியில் குருவும், 10ம் படியில் பிரம்மாவும் வீற்றிருக்கின்றார். 11ம் படியில் சுக்கிரனும், 12ம் படியில் லட்சுமியும், 13ம் படியில் சனீஸ்வரர், 14ம் படியில் யமனும், 15ம் படியில் ராகுவும், 16ம் படியில் சரஸ்வதியும், 17ம் படியில் கேதுவும், 18ம் படியில் விநாயகரும் குடிக்கொண்டிருக்கிறார்னே சொல்லலாம். இதில் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியவையாகவே இருக்குது. ஒற்றைப்படை வரிசையில் நவகிரகங்களும் இரட்டைப்படை வரிசையில் தெய்வங்களும் இருப்பது ஒரு ஐதீகமாகவே இருந்து வருது. இந்த 18 படிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை மாத மண்டல காலத்தில் பூஜைகள் நடத்தப்படுது. அந்த படி பூஜை மிகவும் பிரம்மாண்ட முறையில் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 18 படிகளையும் சுத்தம் செய்து பட்டு விரித்து பூக்களால் பழங்களாலையும் அலங்கரிப்பார்களாம். அதையடுத்து 18 படிகளும் வெள்ளி கலசங்களை கொண்டு நீரால அபிஷேகம் செய்வார்கள். இறுதியா தேங்காய் உடைத்து நெய் ஊற்றி விளக்கேற்றி ஐயப்பனுக்கு உகந்த அரவண பாயாசம் நீவேத்தியமா படைப்பார்கள். படி பூஜையை நம்ம பார்க்க ரொம்பவே புண்ணியம் கொடுத்து வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சபரிமலைக்கு சென்று படி பூஜையை தரிசிப்பது மட்டும் இல்லாம அவற்றோட மகத்துவத்தையும் தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியம். படி பூஜையை காணும் போது அதற்குண்டான தெய்வத்தையும் மனிதனை நிறுத்தி வழிபாடு செய்யுங்க. தர்ம சாஸ்தா உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்துவார்.
புலியை வாகனமாக கொண்டவன் தான் ஐயப்பன். தவ கோலத்துல சபரிமலையில அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருட்கடல்னே சொல்லலாம். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்து அவதரித்தவர் தான் ஐயப்பன். ஐயப்பன் வரலாறு பல கூறப்படுதுன்னே சொல்லலாம். கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாம மனம் பருந்தி வந்தாரு. அந்த சமயத்துல மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்ததாகவும் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஐயப்பன் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்தில் அடியில விட்டுவிட்டு சென்று விட்டனர். ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்கும். பந்தல மகாராஜாவோட பிள்ளை இல்லா குறைய தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தைய அங்கு விட்டு சென்றார்கள். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுக்குரல் கேட்டான். எங்கும் குழந்தை அழுகிறது என்று பதை பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேகச்சுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான். ஆண்டவா, என் குழந்தையில்லா குறையை தீர்க்கவே இந்த குழந்தையை இங்கு இருக்கிறதோ என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான். அரசியும் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தாள். இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தை என்று கூறினார். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டார். அது மட்டும் இல்லாம அன்போடு பாராட்டி சீராட்டியும் வளர்த்து வந்தனர். இந்த நிலையில மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைனே சொல்லலாம். மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்கோ நல்ல மனதை கெடுக்கும் புல்லறிவுகள் இருப்பார்கள் அல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு பிறந்த குழந்தையிற்கு வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சையை கலந்தார் சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தன் வயிற்று வலியால் அவதிப்படுவதாகவும் பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமேதான் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள். ஐயப்பன் உண்மையை அறிந்தான். தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள். வில்லொடுத்தான் வில்லாளி வீரன், வதம் செய்தான் மகிஷியை. அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றதுமே தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். இந்திரனோ புலியாக மாறி மற்ற தேவர்கள் புலியாக புடை சூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாள் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறும் வேண்டினாள். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார். மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலைக்கு தவமிருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம். ஐயப்பனோட இருள் கால்கள் தூண்டு கட்டுப்பிடிப்பதைப் போல காணலாம். அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது. ஐயப்பனை காண பந்தாள மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்க வஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டது போல் அந்த அங்க வஸ்திரத்தை ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இனி கோவில்களில் செல்லும் முறை பற்றியும் சன்னதானம் திறந்திருக்கும் காலம் பற்றியும் அறிந்திருப்போம். மற்ற கோயில்களில் போல இல்லாம சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருக்காது. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சார்த்தப்படும். ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானதாகவே பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஐயப்பன் சபரிமலையில் 18 படிகளுடைய ரகசியங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.